Panico presented by Mangal and Mangal Tangamaligi Tiruchi, Anivarukum Vanakkam. இது ஒரு ஓபனிங் ஓகே இரண்டாவது ஓபனிங் போமா இந்த பார்ட்டிகள் அல்லது செல்லமா சொல்லணும்னா கிராமத்து கிழவிகள் அப்படினு சொல்லலாம் ஏனா கிழவிகள்ங்கற வார்த்தை இப்ப கொஞ்சம் கிண்டலுக்குரிய வார்த்தையா நம்ம மாத்தி வச்சிருக்கோம் அப்படி கிடையாது அறிவிலும் முதிர்ச்சி அறிவின்றாங்க என்னது அறிவி 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 ஆக்சுவலா உங்க பேர் அழகாக்கிட்டாங்க அத அறிவின்னு மாத்திருக்காங்க அப்படி சொல்லலாம் இது கூவா குருசாமி குருசாமி ஓகே அந்த புள்ள பேரை சொல்லுங்க பேரை சொல்லு மாமா இல்ல காது புள்ள அலங்காரமா இருக்க என்னது ஒவ்வொண்ணு சொல்லுங்களேன் கொப்பு லோலாக்கு லோலாக்கு இது எதிர் தட்டு இது ஓனப்பு போடிச்சுமா மட்டும் தலைய வச்சு போட்டுட்டா போது அவுக்காத அவுக்காத ஏய் அந்த நூல கொண்டு வரும் இல்லரே பட்டிக்காரா பட்டணமா ரெண்டும் கட்ட ரத்தரமான உன்னை ஆக்கி புடுறா உன்னை விடுவா ஏய் சிரிக்காத இந்தா ராசா எப்போதெல்லாம் வெட்கம் வருது உங்களுக்கு தெரியவே இல்லையம்மா நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா தெரியும் மேக்கப் மேக்கப் போட்டு எஸ் அதேதான் குளி ஃபுல் ஆகற அளவு மேக்கப் போட்டுக்க ஐயோ பேசியா தான் நாக அப்ப என்ன அப்படி பேசி தெரியல எப்படி திரும்பி கிரும் அச்சத்த வெக்கமா தான் இருக்கும் மரமக்காரன மரப்பையன் ஆமா மாட்டேன் குண்டுமணி மகளேன்னு சொல்லுதாங்க அப்படி சின்ன பொண்ணு சொல்லிட்டு போவோம் இப்ப மருமே முன்னால யாராவது குண்டுமணி சொல்லிட்டானா அது சொல்ல மாட்டாங்க அதுக்காக தான் இப்ப தாய் மாமே சொல்லுங்க ஆக்சுவலா ரெண்டும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருக்க கூடிய ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்க மாதிரி இருக்கு பகட்டா போனாலாம் எடுத்து நின்னு பார்த்தவா இடிச்சிடுச்சதலாம் ரொம்ப பொறாம படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பொறாம படக்கூடாதா அது எல்லாரும் எடுத்து பெருமா காட்டுறது காட்டுறது அடிப்படையா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இதுல சீதனம் கொண்டு போய் மட்டும் நீ அதிகாரத்தை பெற முடியாது அதிகாரம் இருக்கணும் பேச துணிச்சல் இருக்கணும் அந்த ஏமா மீனிங் சொல்ல சொல்லமா இப்ப நீங்க சொன்னது எந்த சூழ்நிலை சொல்லுவாங்க என்ன அர்த்தம் ஒருத்தவங்க வந்து ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க அப்ப நான் வந்து பல கஷ்டத்துல வேலை பாத்துக்க மாட்டாங்க அப்படியே அழகை பத்தி மட்டுமே இதா இருப்பாங்க அப்படியே நாசுக்காவே இருப்பாங்க ஓகே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு பந்தினா வெறும் தண்ணி மட்டும் ஒரு பாட்டி கல்யாணி கல்யாணி கரெக்டா சொல்றாப்ல தர கை விறகடிக்க போனாலாம் கத்தால முழு கொத்தாடு வச்சுட்டான் வித்தா இது ரொம்ப பிரபலமானதுமா வித்தா செம்ம காண்டாவு செம்ம காண்டாவது அதுண்டா எதுவும் மிருகத்தை குட்டாளி சொல்லுதோ ஏதோ மிருக குடிக்கல மருமகளுக்கு மருமக செய்தது மாமியால் குடிக்கல மாமியா செய்தது மருமகளுக்கு குடிக்கல அதனால ஊத்திட்டு போயிடுறது திட்டம் போட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்ற அப்படி கூட சொல்லலாம் சார் கரெக்டே புடிச்சிட்டீங்க அடுத்து செம்ம கெத்து உலகத்துல மரண மங்கத்துக்கு இப்படி ஒரு டீடைல் பண்ண ஒரே செய்யறத அவங்க தரக்குறைவுன்னு சொல்றாங்க இப்ப நீங்க சொல்ற நம்ம வேர்ல்ட்லாம் கவனிச்சு பாத்தீங்களா இது எல்லாத்துக்குள்ளயும் நமக்குள்ள கொஞ்சம் வயலன்ஸ் வந்துருச்சு அது எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட விஷயங்கள்லாம் இங்க இருக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படும் சரியா முதல்ல யாரும் வரீ வரீங்களா ஸ்பூன் எடுத்து ஒன்னு ஒன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா
தாத்தாமா சில கியூரியாசிட்டி இருக்கு. வீட்டுல கூட தாத்தா பாட்டி எல்லாம் சில கேள்விகள் நம்ம கேட்போம். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் தெரிஞ்சுக்கணுங்கிறது கூட நீங்க கேட்கலாம். சோ இவங்க கிட்ட நீங்க கே ஆனா ஒன் சைடு லவ் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஆமா, அதுக்கு அப்புறம் வேற யாரும் இல்ல. சரி அது ஓகே, கேக்கணும். கேள்வியை எடுத்துக்கிறோம். ஆனா இப்பவும் டைவர்ஸ் அவ்வளவு ஈஸி கிடையாது. இட் இஸ் அ டஃப் திங். அண்ட் எல்லாரும் உடனே டைவர்ஸ் பண்ணிங்க நினைக்கிறது இல்ல. சும்மா நம்மளா சொல்றோம், தூங்குனா குறட்ட விட்டா உணர்வாக. சரி ஓகே, எந்த பெண்களும் இதே மாதிரி தான் நடந்துக்கறானே. அப்படி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துறாங்க. மனசு இளையிறது இல்ல, இளகி அப்புறம் ஒன்னா போயிடுறோம்ல. மனசு இளையிற அப்படியே மனசு இளகி ஒன்னா போய் அப்புறம் குடும்பம் கட்டு போகும்ல. அப்படி ஒண்ணு கொண்டு ஒரு சண்டை வந்தா அறுத்து கட்டுறது எல்லாம் இருந்துச்சு தானே. தீர்த்தாக எங்க அண்ணனுக்கு அஞ்சு கல்யாணம் பண்ணி தீர்த்தாக தீர்த்துட்டு அப்புறம் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை நம்ம கட் பண்ணிக்கலாம், அதுக்கான சட்டம் அப்படிங்கிறோம். ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னாலே சில ஊர்களில் அறுத்து கட்டுறது, அதாவது அந்த பெண்ணு இன்னொரு திருமணம் செஞ்சுப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு இல்ல, ஆமா ஆடு இதுகளைத்தான் பாக்கணும். தண்ணி எடுத்து ஊத்து சாணி எல்லு இந்த வேலையத்தான் செஞ்சாங்க. எண்ணெய் வாங்கிக்கிறது அடுத்து ஊத்து மேல தேத்துறாங்க. உடம்பு தேத்துவாங்க, சாப்பாடு சாப்பாடு கொடுத்து காயங்கருப்பிட்டு காயமந்த வாங்கி கருப்பிட்டு தைச்சு எண்ணெய் ஊத்து. சார் இருக்கும் கஷ்டம்தான் இருக்கும். குத்தணும் புடைக்கணும், பிள்ளைய பத்து போட்டு சீலி இருக்காது, துணி இருக்காது, தும்பு இருக்காது, மூத்திரம் பிய எல்லாம் பிள்ளைகளும் ஒன்னா வளர்த்து விட்டுட்டோம். இலையோடய கட்டி போயிருக்காங்க சார். பிள்ளைகளை வளர்த்தோம், கூலி குத்தி நாளி குத்தி நாய்க்கோட்டு குத்தி முன்னுக்கு குச்சி இருக்கு பத்திக்கிட்டே ஓவே தோட்டத்தி பார்த்தாச்சு முடிஞ்சா நல்ல ஒன்றா கட்டவணும். கல்லுனாலும் கலையே முடிச்சுனாலும் பூரிச்சுட்டு அழகு வயல் அப்படி அப்படி நம்மளால திங்க் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு கிராம வாழ்க்கை, நீங்கள் பார்க்காத ஒரு கிராம வாழ்க்கை இது. ஜாலியாக ஆரம்பத்துலேருந்தே பேசிட்டு இருந்துச்சு இந்த பேச்சு. ஆனால் அவங்க லைஃப்பில் பேம்பரிங்கிறது அவங்க குழந்தை பெற்றுக்கிற அந்த காலகட்டம் மட்டும்தான் அவங்களுக்கு சரி நெருக்கடி. அவங்க பேச்சுக்கோனா சொல்லலாம், எங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு. ரொம்ப சிரமப்படுவாங்க. ரொம்ப அது நான் சொன்னேன், ஏம்மா இது அசிங்கம்மா, இப்போ போய் இப்போ அந்த ஜாக்கெட் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கே நாகரிகம் தெரிஞ்சவளுக்கே அதுல ஆம்பளைங்க கண்ணியமா இருந்தாங்க. எது இந்த அஞ்சு கல்யாணம் பண்ணாங்களே, அது அவங்க அஞ்சு அது கல்யாணம் தான். யாரு உங்களை? அதனால நான் என்ன பண்ண ஒன்று போறேன், 100 வயசு தொட போற ஒரு பாட்டியும் இங்க கொண்டாட போறேன். உங்களுக்கும் மூத்தவங்க அவங்க 100 வயசு. எப்படி இருக்கு 100 வயசுல நம்ம இருக்கோம் எல்லாரோடங்கிறது? ஏதோ பாடுபட்டே உடம்பெல்லாம் இரும்பா ஆக்கினே. என்ன சொல்றீங்க? ஏன்னா 100 வயசு நிறைஞ்சு வாழ்ந்தவங்க நீங்க. எல்லாரும் நல்ல முறையில வாழணும், நல்லா இருக்கணும். என்னைக்கு நான் ஓப்பனாவே டைட்டில் வச்சிடறேன், கிராமத்து கிழவிகள் சீனு ராமசாமி. ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது பழைய மதிப்பீடுகளாக இருக்கட்டும், மூட நம்பிக்கை. ராத்திரி வயக்காட்டுக்குள்ள போகணும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, 10 குழந்தை 10 பிள்ளை பாட்டி ஆகும் போது இந்த தெளிவுத்தன்மையோட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது சார். அங்க ஒரு கவலை இருக்கு சார். கிராமத்து கிழவிகளுடைய அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாப்பா நல்லா இருப்பா, நல்லா வேலை வெட்டிக்கு போ, 2 காலம் 4 காலம் சொல்றீங்க. தம்பி ஒருத்தையும் கேட்குறேன், ஆமா வந்த உடனே 10 பேருக்கு சோத்தை போட்டு விட்ட அப்படின்னு கேட்ட உடனே நான் யோசிக்கிறேன்னா, இந்த நவீன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் நான் நினைக்கிறேன், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு அதுக்கு ஒரு லோனை போட்டுட்டு, கொஞ்சம் மூத்த பொண்ணு ஒரு கதாநாயகி இருந்தாலும் சரி, இல்லை அந்த வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, ஆண்களை விட பெண்களை கொஞ்சம் பலசாலியாகவே தான் நீங்கள் எல்லா படத்துலையுமே காட்டியிருக்கீங்க. ஏன் அது என்ன காரணம்? அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம் தான். அதான் வைரம் பாஞ்சா கட்டேன்றாங்க, அது உடம்புல கிடையாது, மனசில் தான், எண்ணத்தில் தான். அதில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அடித்து தூக்கின மீனாட்சி பாட்டிக்கு இந்த பரிசை வழங்க திரு சீனு ராமசாமி அவர்கள் அழைக்கிறோம். நீங்கள் நேரில் போய் கொடுத்தாலையும்